Hello, welcome back to my channel. Annan, thangai, pallipalayam. இன்னைக்கு வந்து நான் இட்லி manchurian மாதிரி செய்ய போறேன். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இல்ல பாரு, எங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வீட்ல எப்பயாச்சு இந்த இட்லி செஞ்சு மீதி ஆச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு, அது சூடாகட்டும். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த பவுல போட்டு வச்சுக்க போறேன். கையெல்லாம் கழுவிட்டியாமா? சரி, கழுவிட்டு வாங்க. இறக்கி விடுறாவுல? சூப்பர் மேன் இறங்கிட்டாங்க. வந்து கை கழுவ போறேன். ரெண்டு கையும் சுத்தமா கழுவுங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கை கழுவிக்கணும். ஆமா, சமைக்கும்போது இப்படி ஆச்சு மாதிரி அடுப்பு மேல ஏறி உட்காந்து ஏறி உட்காரு. அம்மா காவடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏறி உட்காந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இட்லி எடுத்து போட்டு இருப்போம். போடுவோம் போடுவோம். இட்லி முடிச்சு வந்துட்டாங்க. என்ன பண்ணும் அடுத்து? இந்த சில்லி பவுடர், என்ன சில்லி பவுடர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க இன்னைக்கு வந்து என்ன சில்லி பவுடர் யூஸ் பண்றோம்? சில்லி பவுடர் தான். சில்லி பவுடர் யூஸ் பண்றோம். இது இல்லைனா மிளகாய் தூளும் உப்பும் போட்டுக்கலாம். நீங்க மிளகாய் தூளும் நான் போட்டேன் நான் போட்டேன் நான் போட்டேன் நான் போட்டேன் போதுமாங்க? நிறைய போடுதுமே. கை மறைக்குது. பாத்தீங்கன்னா எங்க அம்மா கொட்டிட்டே இருக்காங்க. என்னமா ஃபுல்லாட்டி கொட்டிட்டீங்க? கொட்டி என்ன பண்ணனும்னா இப்படி ஷேக் பண்ணணும். நான் ஷேக் பண்றேன் மாமா. பாப்பாட்ட கொஞ்சம் நேரம் கொடு. இவன் கீழே கொட்டி போயிருவானு நினைக்கிறேன். பாப்பாட்ட கொடு. மசாலா நல்லா மூக்குக்கு ஏறுது. எனக்கு குளிக்கவே தெரியல. அப்புறம் குடு குடுன்னா இருந்தாங்க. அவ வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, இத வந்து இப்ப ஆயில்ல பொரிக்க போறோம். ஏமா? ஆமாங்க. எடுத்து போட்டு பொரிச்சுங்க. காரமா? ஆமா போடுங்க. ஒண்ணு தூக்கி வீச கூடாது. அப்ப தூக்கி வீச கூடாது. மெதுவா எடுத்து போடுங்க. நடுவுல ஒரு பேஜ் வெந்துச்சு. இத வந்து இப்ப வந்து எடுத்துடலாம், தட்டில வச்சிடலாம். தொட்டு பார்த்தேன் சம சூடா இருக்கு. இப்ப வந்து செகண்ட் பேஜ் போட்டுடலாம். நல்லா போட்டோடனே அப்படியே நெரிச்சுது. பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் போட்டு கையிலேயே தெரிஞ்சுது. இப்ப வந்து நம்ம இட்லி இட்லி போச்ச எண்ணெயிலே இத கொஞ்சமா ஊத்திக்கலாம். இப்ப வந்து இட்லி எல்லாம் பொரிச்சாச்சு. வெறுமனே சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்காமா? நல்லா இருக்குங்க. வந்து எண்ணெய் ஊத்தி வச்சு
வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா கிரன்ச்சியா வர மாதிரி வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாத்தையும் கிரன்ச்சி ஆகுற மாதிரி வறுத்தி அனுப்பிட்டே இருக்காங்க. இப்ப வந்து டொமேட்டோ சாஸ் ஃபர்ஸ்ட் வந்து சோயா சாஸ் ஊத்திக்கலாம். எத்தனை முடிக்குமா? ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஊத்திக்கலாம். எங்க அம்மா இப்ப ஊத்திட்டே இருக்காங்க. அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ், அது ஒரு ஸ்பூனாங்க. பார்க்கும்போதே செம்மையா இருக்க, சாப்பிடும்போது சுகர் போட்டுக்கலாம். இட்லி மஞ்சூரியன் சுகர் போடுறீங்க, அப்பதான் நல்ல ஒரு கிளாசி லுக் கிடைக்கும். இந்த இட்லி மஞ்சூரியன் இது ஹோட்டல் ஸ்டைல்ல இல்ல, நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சமா சால்ட் இட்லி மஞ்சூரியன் வந்து பொரிச்சு வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு கரெக்டை கரட்டிட்டோம். இட்லி மஞ்சூரியன் ரெடி. இது எப்படி, இது வந்து மீந்து போன இட்லி இருந்தா அதுல செஞ்சுக்கலாம். காலையில செஞ்ச இட்லி நைட் சாப்பிட்டா நல்லா இருக்காது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப டேஸ்ட் பாக்கலாம். அச்சாக்கும் பிரணேஷ்க்கும் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. இது என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கோ, நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். வேணும்னா இதுல நீங்க வெங்காயத்தால் கருவத்துல எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப எனக்கு இது மட்டும் போதுன்றதுக்காக இதோட நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். சாப்பிடும் போது பாக்கலாம். ரொம்ப குளிர். இப்ப வந்து இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து போய் சாப்பிடலாம். வாங்க. எங்க சியா ஒரு பிளேட் தான் போகுது. அண்ணனுக்கு தூங்க முடியாது. என்னால கொஞ்சம் சூடா இருக்கு. பண்ணா பிடிச்சிருக்காச்சியா? நல்லா இருக்கா? நல்லா கிரன்ச்சியா? ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். காலையில செஞ்ச இட்லி மீதியா இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா பாப்பா? இது மீதி இட்லி இருந்தா இந்த மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம். சில்லி பவுடர் தான் வேணும். சில்லி பவுடர் தான் வேணும்ட்டு இல்ல, உங்ககிட்ட மிளகா தூள் இருந்தா கூட போதும். அந்த இட்லி மேல லைட்டா மிளகா தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பசறி விட்டுட்டு, அந்த இட்லிலேயே ஒரு ஈரப்பசம் இருக்கும், அதனால அது அப்படியே அந்த மசாலாவை வந்து கேப்சர் பண்ணிக்கும். உடனே கூட பொரிக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட பொரிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஆயில்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி பொரிச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட சாஸ் இருந்தா சாஸ் எல்லாம் ஊத்தி சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா அந்த வெறும் பொரிச்சதை மட்டுமே சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். இன்னும் ஹோட்டல் ஸ்டைல்ல வேணும்னா நம்ம நீட் ப்ரொசீஜர்ல வெங்காயத்தால் அந்த மாதிரி எல்லாம் போட்டு இன்னும் செய்வாங்க. கொடமிளகாலாம் கூட போடுவாங்க. இப்ப எங்க வீட்டுல இருந்ததை வச்சு
நாங்க திடீர்னு ஒரு இட்லி மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணிருக்கோம். டேஸ்ட் வைஸ் எப்படி தம்பி இருக்கு? நல்லா கிரன்ச்சியா இருக்கு. சூப்பரா இருக்கா? அச்சு என்ன ஒரு இட்லிக்கு தான் பேசினா அப்புறம் பேச்சியே காணுமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. பாய். என்னமா பண்ணா? என்ன டேட் வெச்சிருக்கா? போய் பேசுறாங்க. ஏய், இது எடுத்து தானே? இதே இங்க இருக்கு பாருங்க. என்னடி பேர் எழுதி இருக்காமா உன் இட்லின்னு? ஆமாங்க. என்ன பேர் எழுதி இருக்கு? அச்சியசின்னு. சரி சரி. சரி ஓகே. இவங்க இப்படியே சண்டை. இட்லி ஏமாத்தி வாங்கிட்டீங்க. ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்க. ஏமா அண்ணா இட்லியில ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாத்துருங்க நீங்க. அதுல இருந்து வேகமா அச்சியாவும் எடுத்துருவா. அதுல சாஸ் ஊத்தி இருக்கனால வந்து இவ்வளவு ஒரு யோசனை. ஏமா ஓகே பாய் தேங்க்யூ.